மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு, ஸ்கேசரி டெஃபினேஷன் பார்த்தாச்சு, நிறைய ஆத்தர்ஸோட டெஃபினேஷன்லாம் பார்த்தாச்சு. இப்போ எக்கனாமிக்ஸ் பாசிட்டிவ் சயின்ஸ் அண்ட் நார்மல். பாசிட்டிவ் சயின்ஸ் அப்படின்னா என்னென்னா, வாட் இட் இஸ் டீல்ஸ் வித் வாட் இட் இஸ் மீன்ஸ் இட் அனலைசஸ் அ ப்ராப்ளம் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் எக்ஸாமின்ஸ் இட்ஸ் காசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அட் தி டைம் ஆஃப் அ ப்ரைஸ் இன்க்ரீஸ் இட்ஸ் காசஸ் ஆர் அனலைஸ்ட். அதாவது இது ஏன், இது எதுக்காக நடக்குது அப்படின்றது பற்றி யோசிக்கிறது தான் பாசிட்டிவ் சயின்ஸ். பொருளாதாரம் ஒரு பாசிட்டிவ் சயின்ஸாக யோசிக்கிறோம் அப்படின்னா, எதுக்காக யோசிப்போம் அப்படின்னா, இது எதுக்காக நடக்குது அப்படின்னா என்ன, வாட் இட் இஸ், இது என்னது, மீன்ஸ் இட் அனலைசஸ் அ ப்ராப்ளம், அந்த என்ன ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை யோசிக்கிறதுக்காக, அதுதான் பாசிட்டிவ் சயின்ஸ். ஓகேயா? என்ன அதுக்கு எக்ஸாம்பிள்னா, என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு பொருளோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, இட் காசஸ் ஆஃப் அனலைஸ், அதோட காரணங்களை என்ன பண்ணணும், நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேயா? இதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. கான்டெக்ஸ்ட் காஸ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ஆன் ஃபேக்ட்ஸ் டெல்ஸ் யூ வாட் இன் அப்ஜெக்டிவ், வாட் இஸ் அப்ஜெக்டிவ், என்ன காரணத்துக்காக இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. புக் வச்சுருந்தால் புக்கில் பாருங்கள். ஓகேயா? அந்த அதர் ஹேண்ட், நார்மேட்டிவ் சயின்ஸ். நார்மேட்டிவ் சயின்ஸ் ரெஸ்பான்ஸ் டு எ க்வெஸ்டின் லைக் வாட் ஆட் டு பி ஹியர் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆன் வாட் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் பட் அண்ட் டிஃபரண்ட் கன்சிடரேஷன்ஸ் பிலாங் டு சோஷியல், கல்ச்சுரல் அண்ட் ரிலீஜியஸ். They are basically subjective in nature. இது வந்து இயற்கையாக என்ன காரணங்களுக்காக நடக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறது பாசிட்டிவ். நார்மேட்டிவ்னால் இது வந்து வாட் ஆட் டு பி, என்ன நடந்திருக்கணும் அப்படின்னு கேட்குற மாதிரி. இதை கன்க்ளூஷன் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆர் நாட் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ், நடப்புகளை வச்சு, ஃபேக்ட்னா இயற்கையாக நடக்கிறத வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது. கன்க்ளூஷனாக என்ன, முடிவுக்கு வர முடியாது. பட் அண்ட் டிஃபரண்ட் கன்சிடரேஷன்ஸ் பிலாங்கிங் டு, இது எல்லாமே எதை இருக்குமா, எதை சார்ந்திருக்கும்னா, சோஷியல், சமூகம், கல்ச்சுரல் அப்புறம் பொலிட்டிக்கல், அரசியல், ரிலீஜியஸ். ரிலீஜியஸ்னால் என்னது, மதம் சார்ந்த விஷயம். இது எல்லாத்தையும் சார்ந்து இருக்கும். இதே பேசிக்கலி சப்ஜெக்டிவ் இன் நேச்சர். நார்மேட்டிவ் சயின்ஸுன்றது நம்மளோட இயற்கையை சார்ந்து, இயற்கையில் என்னென்னலாம் நடக்குதோ அதை சார்ந்து இருக்கும் நார்மேட்டிவ் சயின்ஸ்னால். இன் ஷார்ட், பாசிட்டிவ் சயின்ஸ் இஸ் கன்சர்ன் வித் ஹவு அண்ட் வை அண்ட் நார்மேட்டிவ் சயின்ஸ் வித் வாட் ஆட் டு பி. இந்த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் டூ கேன் பி எக்ஸ்பிளைன் அண்ட் இன்க்ரீஸ் இன் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்டர் பாசிட்டிவ் சயின்ஸ் வுட் பி லுக்ட் இன் டு அஸ் டு வை அண்ட் ஹவு இட் கேன் பி ரெடியூஸ். இப்போ ஏய் சவுண்ட் இங்கே வந்து நான் பிச்சுருவேன். வாட் டு பி இன்க்ரீஸ்ட், இப்போ இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எதுக்காக அது இன்க்ரீஸ் ஆச்சு, அதை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பேர் என்னது, வாட் அண்ட் ஹவு அண்ட் ஒய், ஏன், எதுக்கு, அதை எப்படி அப்படி செய்யலான்றது பாசிட்டிவ் சயின்ஸ். நார்மேட்டிவ் சயின்ஸ் வேரியஸ் அண்டர் நார்மேட்டிவ் சயின்ஸ் இட் உட் பி சீன் ஆஸ் டு வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட். நார்மேட்டிவ் சயின்ஸுன்றது எப்படி யோசிக்கணுமா, இன்ட்ரெஸ்ட் ரேஸ் ஆகிருப்பேன் அது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படி யோசிக்கிறது நார்மேட்டிவ் சயின்ஸ். ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு, எதுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு, அதை எப்படி குறைக்கலாம்னு நினைக்கிறது பாசிட்டிவ் சயின்ஸ். ஓகேயா? த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவ் ஈச் டைப் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸும் நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸும் பற்றி த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு த்ரீ மார்க்குமா, இது படிச்சுக்கோங்க. அண்ட் இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை இம்ப்ளைஸ் எ ப்ரைஸ் இன் அண்ட் எக்கனாமி அப்படின்னா என்னது, அண்ட் இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை, நாம் ஒரு பொருட்களுக்கான பொருளோட விலைகள் அதிகரிக்கும் போது நம்மளோட எக்கனாமியோட பொருளாதாரமும் என்னாகும், ரைஸ் ஆகும். அதே மாதிரி அஸ் த இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் எக்ஸ்பேண்ட் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிராம் இன்க்ரீசஸ். இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்னால் என்ன, நீர்ப்பாசன முறைகள் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு வசதிகள் அதிகமாக இருந்து, அப்ளிகேஷன் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம வந்து அதிகமான கெமிக்கல் உரங்கள் வந்து நிலத்துக்கு போட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக அப்படியே என்னாகும், அப்படியே கிராஜுவலாக நம்மளோட ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷனும் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இன்க்ரீஸ் இந்த பர்த் ரேட் அண்ட் டிக்ரீஸ் இன் டெத் ரேட் ரெஃப்ளெக்ட் த ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன். பர்த் ரேட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக டெத் ரேட் டிக்ரீஸ் ஆகுது. புரியுதா இது சொல்கிறது?
பர்த் ரேட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகினே போகுது, டெத் ரேட் என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ பாப்புலேஷன் என்னாகும், க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேயா? அதே நார்மட்டிவ் எக்கனாமிக்ஸ்னா இன்ஃப்ளேஷன் இஸ் பெட்டர் தேன் டிஃப்ளேஷன். அடுத்தது இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு தெரியுமா எல்லாருக்கும்? பணவீக்கம்னு சொல்லுவாங்க. எப்போ பணவீக்கம் வரும்? விலை அதிகமாகும் போது. ஆனால் காசோட மதிப்பு ஆகும் போது என்ன ஆகும்? நமக்கு பணவீக்கம் வரும். அடுத்தது மோர் ப்ரொடக்ஷன் ஆஃப் லக்ஸரி குட்ஸ் இஸ் நாட் குட் ஃபார் லெஸ் டெவலப்டு கண்ட்ரி. நம்மளை மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரி இல்லைன்னா வளர்ச்சி அடையாத நாடுகளுக்கு வளர்ச்சி அடையாத நாடுகளுக்கு வேற நாடுகள்ல இருந்து லக்ஸரி கூட்ஸ்னா என்னது, ஆடம்பர பொருட்களை வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செஞ்சு இல்லை அதை ஏற்றுமதி ப்ரொடக்ஷன் பண்ணி ஏற்றுமதி பண்றதெல்லாம் நல்லது இல்லை. இன்இக்வாலிட்டிஸ் இன் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம் ஷுட் பி ரெடியூஸ்டு. இன்இக்வாலிட்டிஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னா நலங்கள் வளங்கள் என்ன செய்யறது, எல்லாருமே பணக்காரவங்களாக இருக்கிறது இல்லை, பணக்காரவங்க பணக்காரவங்களாகவே இருக்கிறது, ஏழைங்க என்னவாகவே இருக்காங்க ஏழைங்களாகவே இருக்காங்க. அதான் இன்இக்வாலிட்டிஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம் ஷுட் பி ரெடியூஸ். இந்த மாதிரி வருமானங்கள் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாமல் இருக்கிறது என்ன பண்ணணும், குறைக்கணும். இதெல்லாம் வந்து நார்மேட்டிவ் சயின்ஸ். பேசிக் கான்செப்ட்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் லைக் அதர் சயின்சஸ் எக்கனாமிக்ஸ் ஆல்சோ ஹேஸ் டு ஹேஸ் கான்செப்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் இட்ஸ் தியரிஸ். எ கம்ப்ளீட் அண்ட் கிளியர் கிராஸ் ஆஃப் த மீனிங் இஸ் நெசசரி இந்த தியரிஸ் அசோசியேட்டட் வித் தெம் ஆர் ஸ்டடி. இந்த ஒன்றும் இல்லை, அங்கே எல்லாத்துக்கும் விளக்கம் பார்த்துட்டு வந்தோம்ல, அதே தான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அவ்வளோதான். அடுத்தது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் போத் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ். குட்ஸ்னா என்ன, சர்வீசஸ்னா என்னன்னு ஏற்கனவே உங்களுக்கு காமர்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன், அக்கௌண்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சொல்கிறேன், குட்ஸ்னால் பொருட்கள் நம்ம உற்பத்தி குட்ஸ்னால் என்னது சேவைகள், சர்வீசஸ்னால் சேவைகள், குட்ஸ்னால் பொருட்கள். ஓகேயா? அது எல்லாமே ரெண்டுமே எதுக்காக தான், மனிதனோட தேவைகளை பூர்த்திப்படுத்துக்காங்க, ஹியூமன் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு, திருப்திப்படுத்துறதுக்காக உற்பத்தி பண்ணுறது. இன் எக்கனாமிக்ஸ் த டேர்ம் குட்ஸ் இம்ப்ளைஸ் த டேர்ம் சர்வீசஸ் ஆல்சோ அன்லெஸ் ஸ்பெசிஃபைட் அதர்வைஸ். இதில் பொருளாதாரத்தில் குட்ஸ் மூலிமா பொருட்கள் மூலிமா கிடைக்கிற பொருளாதாரமும் சரி, சேவைகள் மூலிமா கிடைக்கிற பொருளாதாரமும் சரி, எல்லாமே தனித்தனியாக அந்தந்த மொத்தமாக எல்லாமே என்னென்ன சொல்கிறோம், பொருளாதாரம்னு தான் சொல்கிறோம். குட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். குட்ஸ் ஆல்சோ கால் ப்ராடக்ட்ஸ் கமோடிட்டிஸ் திங்ஸ் எக்ஸெட்ரா. குட்ஸை எப்படி சொல்லலாமா, ப்ராடக்ட்னு சொல்லலாம், கமோடிட்டிஸ்னு சொல்லலாம், திங்ஸ்னு சொல்லலாம். ஆஸ் மெட்டீரியல் திங்ஸ் தே ஆர் டேஞ்சபிள். மெட்டீரியல் திங்ஸ் தே ஆர் டேஞ்சபிள்னா என்ன, முதல்ல கண்ணுக்கு தெரியறதெல்லாம் டேஞ்சபிள்னா கண்ணுக்கு புலப்படாத சொத்துக்கள்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, இன்டேஞ்சபிள்னு சொல்லுவாங்க. ஓகேயா? இதெல்லாம் நம்ம அக்கௌண்ட்ஸில் படிப்போம், டேஞ்சிபிள் அசட்ஸு, இன்டேஞ்சிபிள் அசட்ஸு, மூவபிள் அசட்ஸு, ஃபிக்ஸட் அசட்ஸு, கரண்ட் அசட்ஸு, இது மாதிரிலாம் நம்ம படிப்போம். அது மாதிரி டேஞ்சிபிள் அப்படின்னா என்னது, உங்களுக்கு மெட்டீரியலாக எதெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுதோ அதெல்லாம் டேஞ்சிபிள். ஓகேயா? ஹாவ் ஃபிசிக்கல் டைமென்ஷன்ஸ் தட் இஸ் தேர் ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் கேன் பி ப்ரிசர்வ்டு ஓவர் டைம். ஃபிசிக்கல் டைமென்ஷன்னா என்னது, ஒரு பொருள் கூட்ஸ்னால் என்னது, ஒரு பொருளாக உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு ஃபிசிக்கலாக அது ஒரு பொருளாக தெரியுது இல்லை, அதுதான் ஃபிசிக்கல் டைமென்ஷன். எக்ஸிஸ்ட் இண்டிபெண்ட்லி ஆன் தே ஆஃப் தேர் ஓனர். ஒரு ஓனர் கிட்ட அது இண்டிபெண்ட்டாக இருக்கும் எப்பவுமே, ஆர் ஓன்டு பை சம் பர்சன். அதுக்கப்புறம் அதை யாரும் என்ன பண்ணுறாங்க, சில பர்சன் வந்து அதை காசு கொடுத்து வாங்கிறாங்க. ஆஃப் டிரான்ஸ்ஃபரபிள் குட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபரபிள், அது எப்படி படிச்சுக்கணும், குட்ஸ் ஆஸ் மெட்டீரியல் திங்ஸ் தே ஆர் டேஞ்சபிள், குட்ஸ் ஹாவ் ஃபிசிக்கல் டைமென்ஷன், தேர் ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் கேன் பி ப்ரிஃபர்ட் ஓவர் டைம், குட்ஸ் எக்ஸிஸ்ட் இண்டிபெண்ட்லி ஆஃப் தேர் ஓனர், குட்ஸ் ஆர் ஓன்டு பை சம் பர்சன், குட்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபரபிள். ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணலாம், இன்னொரு இடத்துக்கு மாற்றலாம். குட்ஸ் ஹாவ் வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச். குட்ஸ் என்ன பண்ண முடியும், நம்ம காசுக்கு எக்ஸ்சேஞ்ச் போது ஒரு வேல்யூ கொடுத்து அதை என்னவாக்குறாங்க, மணியாக கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து குட்ஸ். அதில் கைண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அந்த குட்ஸில் என்னென்ன கைண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ அண்ட் எக்கனாமிக் குட்ஸ், ஃப்ரீ குட்ஸ் ஆர் அவைலபிள் இன் நேச்சர் அண்ட் இன் அபண்டன்ஸ், மேன் டஸ் நாட் நீட் தேர் டு இன்கர் அண்ட் எனி எக்ஸ்பெண்டிச்சர். To own or use them, for example,
air and sunshine. Water was also an example in the past, but at present it has exchange value, so it is not a free good. என்ன சொல்றாங்க, வாட்டர் கூட இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி ஆயிடுச்சு. ஓகேயா, அப்போ எல்லாமே என்னவா ஆயிடுச்சு, குட்ஸாக மாறிடுச்சு. மேன் டஸ் நாட் நீட் டு இன்கேர் எனி எக்ஸ்பெண்டிச்சர் டு ஓன் ஆர் யூஸ் தெம். அவனோட சொந்த தேவைகளுக்காக எதெல்லாம் மட்டும்தான் இல்லை, காற்றும் சன்ஷைனும். சன்ஷைனும் மட்டும்தான் என்ன கிடையாது, காசு கிடையாது. வாட்டர் கூட இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சு, பாஸ்ட் பழைய காலத்தில் அது காசு கிடையாது, இப்போ அது கூட என்ன இன் ப்ரெசன்ட் அது கூட எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சான் எதுக்கு. ஸோ இட் இஸ் நாட் அ ஃப்ரீ குட். வாட்டர் கூட இப்போலாம் ஒரு ஃப்ரீ குடா இல்லை, அதை கூட நம்ம என்ன பண்ணுறோம், காசு போட்டு வாங்குகிறோம். மில்டன் ஃப்ரைட்மேன் ஏ நோபல் லாரேட் பாப்புலரைசஸ் எசேயிங். அவர் வந்து ஒரு நோபல் லாரேட்னா யார், அவர் நோபல் ப்ரைஸ் வாங்கின ஒரு எக்கனாமிஸ்ட். ஓகேயா, மில்டன் ஃப்ரீடம்ன்றவர், ஃப்ரைட்மேன்றவர், அவர் என்ன சொல்கிறாராம், தேர் இஸ் நோ சச் திங் ஆஸ் அ ஃப்ரீ லஞ்ச். ஃப்ரீயாக நமக்கு கிடைக்கிற சாப்பாடு மாதிரி வேறு எதுவும் இல்லை. இட் மீன்ஸ் என்னவா, தட் இட் இஸ் இம்பாசிபிள் டு கெட் சம்திங் ஃபார் நத்திங். இப்போலாம் ஏதாவது ஒரு பொருளுக்கு ஏதாவது ஒரு பொருள் தான், ஒரு பொருள் இல்லாமல் இம்பாசிபிள்னா என்ன, நடக்கவே நடக்காது. எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது, இப்போலாம் ஃப்ரீயாக வாங்க முடியாது. ஈவன் தோஸ் ஆஃபர்ட் ஃப்ரீ ஆல்வேஸ் காஸ்ட் பர்சன்ஸ் ஆஃப் த சொசைட்டி ஆஸ் அ வைல் இட் காஸ்ட் ஹவர் எ ஹிடன். என்ன சொல்கிறாங்க, வேறு ஏதாவது நமக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தாலும் மறைவில் இந்த சொசைட்டியில் அதுக்குன்னு தனியாக அவங்களுக்கு ஒரு பேரோ புகழோ இருக்கும், அது பின்னாடி மறைஞ்சிருக்கும். அந்த அதன் காரணமாக தான் நமக்கு ஏதாவது இலவசமாக கூட என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. இட் இஸ் அன் எக்ஸ்டர்னலி சம் ஒன் கேன் பெனிஃபிட் ஃப்ரம் எக்ஸ்டர்னலி ஃப்ரம் எ பப்ளிக் குட். என்ன சொல்கிறாங்க, ஒரு பப்ளிக்கு நிறைய பேர் ஏதாவது ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா எக்ஸ்டர்னலாக அவங்களுக்கு வேறு ஏதாவது என்ன இருக்கும், ஒரு அந்த பெனிஃபிட் இருக்கிற காரணத்துக்காக தான் ஃப்ரீயாக கூட நமக்கு ஏதாவது ஒரு குட்ஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த கொடுக்குறவங்களுக்கு அதன் காரணமாக வேறு ஏதாவது பெரிய பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேயா, அதாவது ஒருவேளை மத்தியான சாப்பாடு நமக்கு கிடைச்சாலே அதுவே இப்போலாம் பெரிய விஷயம், ஃப்ரீ லஞ்ச் கிடைச்சாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பப்ளிக் குட்ஸ் ப்ரைவேட் குட்ஸ். பப்ளிக் குட்ஸ்னா என்ன, ப்ரைவேட் குட்ஸ்னா என்ன, எ குட் அவைலபிள் டு எவ்ரி ஒன் டு கன்சியூம் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹூ பேஸ் அண்ட் ஹூ டசன்ட். பே பண்ணாலும் பே பண்ணாட்டினாலும் எல்லாருக்கும் பொதுவாக யூஸ் பண்ணிக்கிறது கிடைக்கிறதுக்கு பேர் என்னது, யூஸ் பண்ணிக்கிறது கன்சியூம்னா என்னது, யூஸ் பண்ணுறது, அதுக்கு பேர் பப்ளிக் குட்ஸ். அது எது எதெல்லாம் பப்ளிக் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இப்போ பொதுவாக பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி பொதுவாக மக்கள் யூஸ் பண்ணுற எல்லா இடமும் பப்ளிக் குட்ஸாக சொல்லுவாங்க. ப்ரைவேட் குட்ஸ்னால் என்னது, எ குட் கன்சூம்டு பை எ சிங்கிள் பர்சன் ஆர் ஹவுஸ் ஹோல்ட் நோ ஸ்பில் ஓவர் பெனிஃபிட்ஸ். இங்கே ஸ்பில் ஓவர் பெனிஃபிட்ஸ்னால் என்ன, எல்லாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை, அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்க தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்பில் ஓவர் பெனிஃபிட்ஸ். அதே ப்ரைவேட் குட்ஸ் தான் என்ன பண்ண முடியாது, வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ என்னோட என்னோட வீட்டு உபயோக பொருட்கள்னால் நான் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அதுதான் நோ ஸ்பில் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, ரைவல் இன் கன்சம்ஷன் அண்ட் எக்ஸ்க்ளூடபிள். நான் அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். பப்ளிக் குட்ஸை யார் வேணால் என்ன பண்ணலாம், இது கன்சியூம் பண்ணிக்கலாம் பப்ளிக்குன்னு வச்சுட்டா அது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் வந்து நேஷனல் டிஃபென்ஸ் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, சமமானது இவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கிடையாது. அதே மாதிரி நேஷனல் டிஃபென்ஸ்னால் என்னது, எல்லை பாதுகாப்பு படை, அவங்கெல்லாம் வந்து எல்லா பப்ளிக் மக்களுக்கும் சொந்தமானது. ஃபுட் அண்ட் ட்ரிங்க்லாம் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க செய்கிறத அவங்கவுங்க சாப்பிட்டுக்கலாம். இதுதான் வந்து பப்ளிக் குட்ஸ்க்கும் ப்ரைவேட் குட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசங்கள். அந்த அதர் ஹேண்ட் எக்கனாமிக் குட்ஸ் ஆர் நாட் அவைலபிள் இன் பிளண்டி, தே ஆர் ஸ்கேர்ஸ் இன் சப்ளை, மேன் ஹேஸ் டு ஸ்பெண்ட் மணி டு ஓன் ஆர் யூஸ் தெம். எக்கனாமிக் குட்ஸ்னால் என்னது, நம்ம எதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறோமோ அதெல்லாம் எக்கனாமிக் குட்ஸ் தான். தே ஆர் ஸ்கேர்ஸ் இன் சப்ளை, ஸ்கேர்ஸ்னால் என்னது, கம்மியாக இருக்குது சப்ளை பண்ணுறதுக்கு. மேன் ஹேஸ் டு ஸ்பெண்ட் மணி டு ஓன் ஆர் யூஸ் தெம், அதை அவனோட தேவைகளுக்கு அவன் வேணும்னா காசு கொடுத்து தான் வாங்கி ஆகணும். கன்சியூமர் அண்ட் கேபிட்டல் குட்ஸ்னா எதெல்லாம் நம்மளோட தேவைகளுக்காக நம்ம வாங்கி யூஸ் பண்றோமோ, கன்சியூம்னா என்னது, யூஸ் பண்றது, அது எல்லாமே கன்சியூமர் குட்ஸ். ஓகேயா, கேபிட்டல் குட்ஸ்னா ப்ரொடியூசர் குட்ஸ் ஆர்
ஆக்சுவலி யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் ரா மெட்டீரியலாக நம்ம வாங்கி வச்சு அதுக்கப்புறம் அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறது, நாம் உற்பத்தி பண்ணி மற்றவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பொருளாக உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் என்னது? கேபிட்டல் குட்ஸ். பெரிஷபிள் குட்ஸ், டியூரபிள் குட்ஸ்னால் என்னது? எதெல்லாம் வந்து குறுகிய காலத்துக்கு யூஸ் பண்ண முடியுதோ அது பெரிஷபிள் குட்ஸு, எதெல்லாம் நீண்ட காலத்துக்கு யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் டியூரபிள் குட்ஸ். பெரிஷபிள் குட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸு, ஃப்ளாஸ்ஸு, ஃபிஷ், அதெல்லாம். நான் டியூரபிள் குட்ஸ்க்கு டேபிள், சேர்ஸ், எல்லாமே நான் டியூரபிள் குட்ஸ். ஓகேயா? தேங்க்யூ.